2017 குக்கர் சின்னம்ங்கிற புதிய சின்னத்திடமே அந்த சின்னம் தொலை விட்டுறது. இப்போ 2021 எத்தனாயிரம் கோடி செலவு செய்தார்கள் தெரியும். அதற்கு பிறகும் பல சதிகள் செய்து, நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க, பல சதிகளுக்கு பிறகு அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஏன் இவ்வளவு பணபலம் இருந்தும் பணம் செலவு செய்யப்பட்டோம், அந்த ரெட்டை இலச்சின்னா இந்த கார்பரேஷன் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில் எப்படி தோல்வியடைந்தது. இங்கே யார் சேர்மன், யார் திமுகவா அண்ணா திமுகவா? இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி. எப்படியெல்லாம் கொங்கு மண்டலம்னா அது எடப்பாடியோட கோட்டை. நாங்கள் எத்தனையோ செலவு செய்து தலைகீழே நின்று பார்த்தோம், அவங்களால் வெற்றி பெற முடிஞ்சிச்சா? அதனால் அவர் சொன்ன மாதிரி புதிய சின்னங்கள், இப்போ டெல்லியில் ஆம் ஆத்மி வெற்றி பெறலையா? வெற்றி பெற முடியும். நீங்கள் பழைய பாசத்தில் தலைவர் மேலேயும் அம்மா மேலேயும் உள்ள பாசத்தில் சொல்கிறீங்க. இன்றைக்கு அந்த கட்சி என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அங்கே போனவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அம்மாவின் திருவுருவத்தை தாங்கிய கொடியோடு, அம்மாவுடைய பெயரிலேயே இந்த இயக்கம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும், கிளைகள் இல்லாத ஊர்களே இல்லை, அமைப்பில்லாத பகுதியே இல்லை என்கிற அளவுக்கு இந்த இயக்கம் வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ மாவட்டத்தில் 22 சார்பணிகள் கழகத்தை தொடங்கி, அது மேலே தருமபுரி நகரம் மற்றும் 16 ஒன்றியத்திலையும் அமைப்புகள் இருக்குது, 10 பேரூராட்சிகள்லேயும் 10 பேரூராட்சி அமைப்புகள் இருக்குது, ஒரு நகராட்சி தருமபுரி நகராட்சி அமைப்புகள் இருக்குது. நோட்டீஸில் உள்ளதே என்னால் முழுதாக படிக்க முடியல. இத்தனை பொறுப்பாளர்கள் இங்கே வந்திருக்கீங்க, இவ்வளவு பெரிய படை. தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அதிகமாக உள்ள ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்.